ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயினிவாஸ் கிங்டம். நான் உங்கள் இவான்ஜலின் பேசுகிறேன். இன்னைக்கு வந்து நான் எப்படி திருக்கார்த்திகை தீபத்தை செலிப்ரேட் பண்ணேன்னு ஒரு குட்டி ஸ்டோரியை பார்ப்போம். கார்த்திகை தீபம்னாலே ஒளி விளக்கு நிறையா இருக்கும், அதனால் நான் ஒரு ஒளி தீபத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ வந்து மணி வந்து 6 ஆக போகுது. இப்போ 5:45. அதுக்கு முன்னாடி மெட்டீரியல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிடலான்னு நம்ம எல்லாம் வந்து தீபாவளியில் வந்து யூஸ் பண்ணி மீதி இருந்தால் கொஞ்சம் வந்து வெள்ளத்திரி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து மண் விளக்கு எடுத்திருக்கேன். போன தடவை தீபாவளிக்கு வந்து நான் வச்சதுல வந்து காத்து இருந்தனால வந்து அணைஞ்சிட்டே இருந்துச்சு, கடைசியில ஒரே ஒரு விளக்கு தான் எரிஞ்சிச்சு. அதனால இந்த தடவை ஒரே ஒரு விளக்கு வச்சு செலிப்ரேட் பண்ணலாம்னு ஒரு விளக்க வந்து நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி கொஞ்சம் காய வச்சு எடுத்திருக்கேன். இந்த கார்த்திகை திருநாளை வந்து நான் எங்கள் அம்மம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணனால எங்கள் அம்மம்மா கடையில் வந்து கொஞ்சம் கோலப்பொடி இருந்துச்சு. இந்த மாதிரி கலர்ஸில் தான் எங்கள் அம்மம்மாட்ட கோலப்பொடி இருக்குது. நான் வந்து இது எடுக்கலை, ஏன்னா ஆல்ரெடி தீபாவளிக்கு யூஸ் பண்ணதே கொஞ்சம் நிறையா இருந்தனால நான் இது எடுக்கலை. ஒருவேளை இந்த மாதிரி வாங்க வேண்டான்னா இந்த மாதிரி செட்லேயும் இருக்குது, எல்லாமே ஒரு ஒரு கலர் வந்துடும். இந்த பேக்கேஜில் வந்து மொத்தம் 10 இருக்கும். கூடி சீக்கிரத்தில் கிறிஸ்மஸ் வருதுங்கிறனால நான் வந்து இந்த ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். நல்லா நீட்டாக பேக் ஆயிருந்துச்சு, கோலப்பொடி வந்து வெளியில் வராமல் நல்லா கலர்ஸ் பிரைட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து கொஞ்சம் தீபம் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த வேக்ஸ் தீபம் மாதிரி. இதை வந்து நான் வீட்டுக்குள்ளே மாடி வீட்டுக்குள்ளே வந்து எரிய வைக்கலான் இருக்கேன். இது வேற பிராண்ட், நான் இன்னொரு பிராண்ட் எடுத்திருக்கேன். இதுதான் அந்த வேக்ஸ் பிராண்ட், வேக்ஸ் விளக்கு பிராண்ட். இது வந்து லோட்டஸ் வேனுங்கிற பிராண்ட். இதில் வந்து 10 இருக்கும். நான் முதல்ல காமிச்சதுலேயும் 10 விளக்கு இருக்கும், ஆனால் எங்கள் அம்மா 9 விளக்கு வச்சா போதும்ட்டாங்க. இதில் வந்து ரெட், கிரீன், எல்லோ, பிங்க் இருந்துச்சு, அப்புறம் ஆரஞ்சு கூட இருந்துச்சு. ஆரஞ்சும் கிரீனும் நல்லா ஃப்ளாரசண்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி விளக்கு வந்து தண்ணியில் நனையக்கூடாது. வேக்ஸ் வந்து தண்ணியில் நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் வந்து அந்த திரி நனைஞ்சிச்சுன்னா எரியாது. அதனால் வந்து திரியை நனையாமல் நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கணும். அதனால் வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு கடாயில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் பட்டர் மெல்ட் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு நம்ம வந்து விளக்குக்குள்ளே வச்சிட வேண்டிதான். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து ஊதுபத்தி பற்ற வச்சோம். எங்கள் அம்மா ஊதுபத்தி பற்ற வச்சாங்க. ஊதுபத்தி பற்ற வச்சதுக்கப்புறம் நாங்கள் விளக்கு பற்ற வைக்க போனோம். அடுத்து வந்து கொஞ்சம் சாம்பிராணி, இந்த மாதிரி சாம்பிராணி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் நெருப்பு வச்சுட்டு எங்கள் அம்மா வந்து நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் சந்தனம் சேர்த்துக்கிட்டாங்க. அந்த உள்ள சந்தனம் சேர்த்துட்டு அது பாட்டுக்கு அது எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நல்லா ஸ்மெல் வந்துச்சு ரூம் பூரா. லோட்டஸ் வேன் வந்து 1-2 இல்லை, நிறையா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்ட், அடியில் ஒரு பிளேட் ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதை நிற்க வச்சுட்டாங்க. இது வந்து நல்லா பட்டர் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ வந்து விளக்கில் வந்து திரியிலலாம் பட்டர் பிடிச்சிடுச்சு. இப்போ பட்டர் வச்சுட்டு இப்போ வந்து பற்ற வைக்க போகிறோம். அதை பற்ற வச்சு முடிச்சாச்சு கீழே. இப்போ வந்து நான் மாடிக்கு வந்துட்டு மாடியில் வந்து இந்த விளக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். விளக்கில் வந்து இந்த பிங்க், கிரீன், ஆரஞ்ச், ரெட், எல்லோ இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி பிங்க், கிரீன், ஆரஞ்செலாம் கொஞ்சம் ஃப்ளாரசண்டாக இருந்துச்சு. 9 விளக்கு வைக்கணுன்னாங்க, ஆனால் நான் 9 விளக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஃபாயில் எடுக்காமல் வந்து வைக்காதீங்க, ஃபாயில் வச்சு தான் வைக்கணும். ஃபாயில் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா அது மெல்ட் வந்து அந்த வேக்ஸ் வந்து மெல்ட் ஆகி தரையில் ஒட்டிக்கும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் வெளியில் வரும். அதை வந்து நம்ம லைட்டாக சுரண்டி எடுத்துட்டோன்னா வந்துடும், நம்ம டைல்ஸ்க்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. எனக்கு ரெட் மட்டும் கொஞ்சம் டார்க்கர் கலர் மாதிரி, ஒரு டார்க்கர் கலர் மாதிரி இருந்தனால நான் வந்து ஃப்ளாரசன்ட் கலர்ஸ் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன். ரெட்டை தவிர்த்துட்டு ஒரே ஒரு ரெட் மட்டும் வச்சுக்கிட்டேன். நம்ம வந்து எந்த டிசைனில் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு டிசைன். மாடியில் வந்து நான் டிசைனாக வைக்காமல் வந்து அங்கங்கே வைக்கலான்னு பார்த்தேன். அதனால் வந்து வாசலில் ரெண்டு வச்சுட்டு தீப்பெட்டி வச்சு பொருத்த போகிறேன். மீதி இருந்தது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே வச்சிருவேன். இதை வந்து நான் தீப்பெட்டி வச்சு நான் பொருத்தல, எங்கள் தாத்தா பொருத்தி கொடுத்தவங்க. முதல்ல வாசலில் ரெண்டு வச்சுட்டேன். கிரீன் அண்ட் ஆரஞ்ச் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச கலருங்கிறனால நான் வச்சுட்டேன். இதெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு கார்னரில் வச்சுருந்தேன். ஏன்னா கார்னரில் வச்சாதான் வந்து பேபி ரேணி வந்து ஆடும்போது பற்றாதுங்கிறனால ஒரு கார்னரில் வச்சுட்டேன் பத்திரமா. இது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா வந்து கொஞ்ச நேரத்துலேயே எரிஞ்சிட்டு அந்த வேக்ஸ்லாம் கரைஞ்சிடுங்கிறனால பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து லைட் போட்டு ஒரு வியூ காட்டுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அழகாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக கிச்சனில் வந்து ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன்.
ஷெல்ஃப்ல கிச்சன் ஷெல்ஃப்ல வச்சிருந்தது பிங்க் கலர்ல வச்சிருந்தேன். ரொம்ப அழகா ஜொலிச்சுட்டே இருந்துச்சு. அடுத்து வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வியூ காட்டியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நைட் வியூல. ஏன்னா வந்து அந்த விளக்கு கலர் தெரியல, ஆனா அந்த ஃபயர் கலர் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு நிலா மாதிரி இருக்கு. இது கிச்சன்ல வச்சது. வாசல்ல வச்சதுல இருந்து ஒரு ஓவர் வியூ எடுத்திருக்கேன். அப்புறம் உள்ள யார் தெரியுதா பாருங்க, பேபி ரேணி. நாங்க பத்த வச்சதுக்கு அப்புறம் பேபி ரேணி வந்து முழிச்சு வந்தாச்சு. காலை இது சாயங்கால நாப்ல இருந்து முழிச்சு வந்தாச்சு. அதனால வந்து கொஞ்சம் பார்த்து தான் விளையாட வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு ஓரத்துல வச்சிருந்தேன், அதனால வந்து ஒரே இடத்துல உட்கார வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்து வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்களுக்கு போர் அடிச்சிச்சு. அதனால நாங்கள் வந்து இந்த ஸ்டாம்ப் ஆர்ட், என்னோட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த பர்த்டேக்கு வந்துச்சு. அப்போ பேபி ரனியால விளையாட முடியல, அதனால நான் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா 4 இயர்ஸ் பிளஸ் போட்டிருந்துச்சு. எனக்கு ஃப்ளார் வச்சிருந்தது வந்துச்சு, பேபி ரனிக்கு வந்து பேர்ட்ஸ் வச்சிருந்தது வந்துச்சு. இதுல வந்து ஸ்டாம்பிங் செட் ரொம்ப கிரியேட்டிவா இருந்துச்சு. ஸ்டாம்பிங் செட்டும் இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொன்னு பெருசு இருந்துச்சு, சி அனிமல்ஸ் போட்டு. அது வந்து நான் ஒரு தனி வீடியோ உங்களுக்காக போடுறேன். இது வந்து இந்த ஆர்ட் கிரியேட்டிங் கிராஃப்ட் மாதிரி இருந்துச்சு. இந்த செட்லேயே எல்லாமே வந்துச்சு, இந்த ஸ்டாம்பிங், அப்புறம் இந்த ஹோல்டர், இங்க், அப்புறம் இந்த இங்க் பேட் மாதிரி, அப்புறம் வந்து க்ரையான் பென்சில்ஸ் வந்துச்சு. க்ரையான் பென்சில்ஸ் வராதுன்னு நினச்சி நான் ஒரு எக்ஸ்ட்ரா பென்சில் எடுத்தேன். இது வந்து நான் செஞ்ச டிசைன்ஸ், ரொம்ப அழகா இருந்துச்சு. இங்க் வந்து ப்ளூ இங்க்ல தான் வந்துச்சு. அப்புறம் கூடவே ஒரு பேப்பர் வந்துச்சு. அப்புறம் பிளாஸ்டிக்ல வந்து நல்லா செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க, அழகா இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டாம்ப் வந்து ரப்பர்ல இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜ் இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டாம்ப் இருந்துச்சு. இது என்னோட செட், இது வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். அதனால வந்து கொஞ்சம் இங்கா இருக்கு. இந்த இங்க் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போகிறதுக்கு, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். எல்லா ஃபிளவர்லயும் ஒன்னொன்னு இருக்கு. அப்புறம் க்ரையான்ஸ், அப்புறம் இது என்னதுன்னா நான் உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன், அது ஒரு சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். அப்புறம் வந்து இதுதான் அந்த இங்க் பேட். இது வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா இங்க் உள்ளே இருக்கும். உள்ளே நான் இது யூஸ் பண்ணல, இது வந்து ஒயிட்டாக இருக்கும். இங்க் ட்ராப்ஸ் ஊற்றிக்கணும். நான் வந்து என்னோடய சிஸ்டரோடது தான் நான் யூஸ் பண்ணேன், அதனால் வந்து இது வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு எப்பயாவது இதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து இங்க் பாட்டில், கலர் பென்சில்ஸ் இருக்கு. கலர் பென்சில்ஸ்ல வந்து பேசிக் கலர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நான் நினைச்ச எல்லா கலர்ஸும் வரல, அதனால நான் யூஸ் பண்றது வந்து வேற கலர்ஸ் தான். இதுல வந்து ஒரு 4 to 5 கலர்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். இது வந்து ரப்பர்ல தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ஹார்டான ரப்பர். அப்புறம் வந்து அந்த நிப் மாதிரி இருக்கு, அந்த நிப்பை பஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஸ்டாம்ப் ஹோல்டர் வந்துடும். இது வந்து நம்ம எல்லா ஸ்டாம்ப்லேயும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதனால் ரிமூவபிள் தான் இது. இந்த பேட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இங்க் வந்து இந்த பேடில் போட்ட உடனே காஞ்சிரும், அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் போட்டோம். போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா காஞ்சிரும். இப்போ வந்து இதை எடுத்து இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம பேப்பரில் வச்சுக்கணும். நிறைய இங்க் ஏறி இருந்தால் தான் நம்ம பேப்பரில் வைக்கும்போது நிறையா வரும், இல்லைன்னா நிறையா வராது. அதே மாதிரி செட் தான் பேபி ரேணியோடது, ஆனால் என்ன இதில் வந்து பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். இதுவும் 4 இயர்ஸ் பிளஸ் தான். இந்த ரப்பர் ஸ்டாம்ப் கலர் வந்து எனக்கு க்ரீனில் இருந்துச்சு, ஆனால் வந்து பேபி ரேணிக்கு வந்து பிங்கில் இருக்குது. இதோ இதெல்லாம் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணிட்டோம். நான் வந்து முதல்ல பேபி ரேணியை வந்து இது யூஸ் பண்ண விடல, ஏன்னா 4 இயர்ஸ் பிளஸ்ங்கிறனால நான் யூஸ் பண்ண விடல. அப்புறம் வந்து இப்போ பேபி ரேணியோட ஏஜ் வந்து 5, அதனால் நான் வந்து அப்போல்லாம் வந்து 4 இயர்ஸில் வரும்போதே நான் வந்து யூஸ் பண்ண வச்சுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவ்வளோ க்ரியேட்டிவாக இருந்துச்சு. இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணி முடிச்சா இப்படி தான் இருக்கும். இது வந்து வாஷ் பண்ணாலும் அவ்வளோக்கா போகாது, இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு காஞ்சிடும் அது, அதனால் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப மட்டும்தான் கொஞ்சோண்டு தான் யூஸ் பண்ணிக்கணும். என் விரல் ஒட்டில், ஏன்னா வந்து இது காஞ்சிடுச்சு. க்ரையான்ஸ் பாக்ஸ் கலர் வேறு தான், எனக்கு எல்லோவில் இருந்துச்சு, பேபிக்கு வந்து ப்ளூவில் இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினச்சோம், இதே மாதிரி தான் அந்த ஹோல்டர் இருக்கும். லாஸ்ட்டாக நாங்கள் யூஸ் பண்ணலாம்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா இங்க் வந்து ஃபுல்லாக தீந்துச்சு. எல்லாமே ரெடி, ஆனால் பேபி ரேணி ரெடி. நாங்கள் வந்து கடைசியில் இங்க் வந்து தீந்துச்சுங்கிறனால வந்து ஸ்டாம்ப்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இங்க் தீந்துச்சு, அதனால் வந்து கடையில் இருந்த இங்க் தான் யூஸ் பண்ணோம். இல்லைன்னா நீங்கள் இந்த கேட்ரேஜ்குள்ளே இருக்கும்ல அந்த இங்க் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நார்மலாக இங்க் பாட்டிலில் வரும்ல அந்த மாதிரி இங்க் பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற்றும் போது வரல, ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்புறம் பாட்டிலும் காஞ்சி போயிடுச்சுங்கிறனால அடுத்த தடவை எங்கேயாவது வெளியில் போனோன்னா நாங்கள் வந்து என்னோடது தான் யூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் எங்களோட கார்த்திகை தீபம் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பாய் பாய், உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். விஷிங் எவ்ரி ஒன் அ வெரி ஹாப்பி கார்த்திகை தீபம், அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்.